நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைய வீடியோ பதிவில் பார்க்குறது பழையகோட்டை மாட்டுத்தவணை மாட்டு சந்தை. இந்த சந்தை காங்கேய நாட்டு மாடுகளுக்கான சந்தை தாங்க. இந்த சந்தை வந்து பிரதி வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய சந்தை தாங்க இந்த பழையகோட்டை மாட்டுத்தவணை மாட்டு சந்தைங்க. இந்த பழையகோட்டை மாட்டுத்தவணை மாட்டு சந்தை காங்கேயத்துலேருந்து அரசூர் வழியாக ஈரோடு போகிற ரோட்டில் நத்தக்கடையூருக்கு அடுத்து இருக்கிறதாங்க இந்த பழையகோட்டை மாட்டுத்தவணை மாட்டு சந்தைங்க. இதில் வந்து மாடுகள், அதுக்கப்புறம் வந்து கன்று மாடுகள், அதுக்கப்புறம் வந்து காளைகள், பூச்சிக்காளைகள், கொடிக்கலை எல்லாமே வருதுங்க. அதில் எப்படி இருக்குது அப்படிங்கிற பதிவை வாங்க உள்ள போய் பார்த்துடலாம். பழையகோட்டை மாட்டுத்தவணை மாட்டு சந்தையில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜோடி காளைகள் எடுத்து வந்துருக்காருங்க. அது ரெண்டு வந்து என்ன நேரத்துக்கு சேரும், என்ன ஏதுங்கிற டீட்டெயில் வந்து அண்ணங்கிட்ட கேட்டுடலாங்க. அதே மாதிரி அவர் எங்கிருந்து வந்திருக்காரு, இந்த ஜோடி காளைகள் கண்டி பழக்கம் உழவு பழக்கங்கள்லாம் இருக்கா, அதே மாதிரி வந்து என்ன ரேட் சொல்கிறார், என்ன ஏதுங்கிறத அண்ணங்கிட்ட கேட்டுடலாங்க. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா அப்படியே நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கீங்க, அப்படியே உங்களோட பேர் சொல்லுங்கண்ணா. நான் குணத்தூருக்கிட்ட இருந்து வந்துருக்கிறேங்க. சரிண்ணா, உங்களோட பேர் என்ன? சரிண்ணா. பேர் மாரிமுத்து. மாரிமுத்துங்க. அண்ணா நீங்கள் இப்போ இந்த காளையில் எடுத்து வந்துருக்கிறீங்கண்ணா, இது ரெண்டும் என்ன நேரத்துக்கு என்ன சேரும்? அதாவது இந்த சைடில் இருக்கிறது வந்து இது வந்து கருக்கா மயிலுக்கு வருங்க. சரிண்ணா. இது வந்து கரம்ப மயிலுக்கு வருங்க. சரிண்ணா. ரெண்டுமே வந்து ஜோடி கண்ணு எப்படின்னா மாட்டுங்க கண்ணுங்க. சரி சரி சரிண்ணா. இப்போ இதுக்கு எத்தனை வருஷம்ண்ணா ஆச்சு? இது ஒன்றும் பல்லு முறிக்கலைங்க. இதுக்கு வந்து 2.5 வருஷம் ஆச்சுங்களா? சரி சரி. இதுக்கு 2.5 காலுங்களா? இதுக்கு பல்லு 2 பல்லு போட்டிருக்குதுங்க. சரி சரி சரிண்ணா. இப்போ எது பிடிக்கிறதுக்கெல்லாம் சாது இருக்கு அப்படின்னா யார் வேணாலும் முடிச்சுக்கலாம். சரி சரிங்க. இப்போ தோட்டங்காட்டில் இருந்தனால பெரியவங்க அவுத்து கட்டிட்டு இருந்தாங்கிறீங்க. சரி சரி சரிண்ணா. இப்போ இதுக்கு வண்டி பழக்கம் உழவு பழக்கம் அதில் எது இருக்கு அப்படின்னா? அதில் எது இல்லைங்க. சரி சரி சரிங்க. இப்போ நம்ம எடுத்துகிட்டு போனால் பழக்கிறனா பழக்கலாங்க. பழக்கலாங்க. வண்டி பழக்கத்துக்கு எதுக்கு வேணால் பழக்கலாங்க. சரி சரி சரி. இன்னும் காய் அடிக்கலாம், பூச்சி கொடுனாலும் விட்டுக்கலாங்க, அப்படி வேணாலும் பண்ணிக்கலாங்க. காலம் நல்லா தான் இருக்கு இல்லைங்களா? சரி சரி சரி. ரெண்டுமே அந்த மாதிரி விட்டுக்கலாம், பூச்சி கலக்கு பயன்படுத்தலாமாண்ணா? அது அது அதுங்க. இது நல்லா உங்களுக்கு பார்த்தால வந்து அந்த 2.5 வருஷம் தோறணும் நல்லாவே தெரியுதுங்க. இது நல்லா கம்பீரமாக இருக்குங்க. சரி சரி சரி. இப்போ இது எல்லாம் வந்து மாடுகள் வச்சுருக்கீங்களா அப்படின்னா? ஏதாவது காங்கேய நாட்டு மாடு வச்சுருக்கிறீங்க? சரி 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 சரிண்ணா. இது உங்கள்கிட்ட மாடு அது இல்லாமல் எத்தனை மாடுனா இருக்கு? 4 மாடு இருக்கு. காங்கேய நாட்டு மாடு எல்லாமேங்களா? சரி சரி சரி. நீங்கள் எப்படின்னா இங்கே வந்து உங்களோட மாட்டுங்கண்ணு மட்டும்தான் எடுத்து வந்து கொடுத்துட்ருக்கீங்களா, இல்லை வாங்கி கொடுக்குறீங்களா? இப்போ நீங்கள் அங்கே காட்டில் வளர்த்திட்டு இருந்து எடுத்து வந்துருக்கிறீங்க. சரி சரி சரிண்ணா. இப்போ இந்த ஜோடி காலை என்ன ரேட் என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் 10 சொல்கிறீங்க. சரி சரி சரி. என்ன ரேட்னு அனுசரித்து கொடுக்கலாண்ணா? 1 ரூபானா கொடுக்கலாங்கிறீங்க. சரி சரி. நீங்கள் ஒன்றும் வந்து வண்டியெல்லாம் எதுவும் பூட்டி பார்த்தது இல்லைங்க? எதுவும் பூட்டினதில்லை, பார்த்தது இல்லைங்க. சரி சரி சரி. ஆனால் இது வந்து இப்போ பிடிக்கிறக்கெல்லாம் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து சாதம் உங்கள் அம்மா தான் அவுத்து இருந்தாங்க அப்படிங்கிறீங்க, யார் வேணால் பிடிச்சிக்கலாம். சரி சரி சரிண்ணா. இந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிகளுக்கும் வேணாலும் பயன்படுத்தலாம், உழவுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம்னு சொல்லியிருந்தாருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் காய்கறிகளோ பூச்சிக்காலிக்கு வேணாலும் பயன்படுத்தலாங்கிற மாதிரி அண்ணன் சொல்லியிருந்தாருங்க. அண்ணா இப்போ இந்த காளைகள் யாராவது நண்பர்களுக்கு தேவை இருந்துச்சோடனே உங்களை தொடர்பு கொண்டு எடுத்துக்கலாமாண்ணா? அண்ணா அப்படியே உங்களோட பேரும் ஒரு டைம், அதே மாதிரி உங்களோட தொடர்புன்னு சொல்லி நான் பதிவு பண்ணிக்கிறேன். யாராவது நண்பர்களுக்கு தேவை இருந்துச்சுன்னு கூப்பிட்டு கேட்பாங்க, நீங்கள் பதில் சொல்லிட்டு என்ன எதுவும் விடுங்க. சரிண்ணா. உங்க நம்பர் சொல்லுங்க. 86 75 75 77 40 76 சரி சரி. பேர் வந்து மாரிமுத்துன்னு சொல்லியிருக்கீங்க. சரி சரிண்ணா. இப்போ இடம் வந்து குணத்தூர் தானே சொல்லியிருக்கிறீங்க? சரிண்ணா. சரி சரி சரிண்ணா. வேளம்பலத்துக்கு பக்கங்க. சரிண்ணா ஒரே நிமிஷங்க. இந்த ரெண்டு ஜோடி காலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாருங்க. இந்தல இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா கரம்ப மேலன்னு சொல்லியிருந்தாருங்க. அந்தல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கற்காய் மயிலுக்கு வரணும்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. இது ரெண்டுமே ஜோடி காலையில் தான் அண்ணன் தான் எடுத்து வந்திருந்தாருங்க. ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 10 சொல்லியிருந்தாருங்க. அனுசரித்து கேட்குற பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபா வந்துச்சுனாலும் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இந்த தரத்தில் இருக்கக்கூடிய காலையில் வந்து எடுத்து வந்தாருங்க. வண்டிக்கு உழவுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொலிக்காலுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. அண்ணா இப்போ இந்த ஜோடி காலை என்ன ரேட்டுங்க நான் கேட்டிருக்கிறேங்க? அதாவது ஒரு காலை வந்து ஒத்த காலை வந்து 50 விட்டு கீழே கேட்டிருக்காங்க. சரி சரி சரி. நீங்கள் ரெண்டு ஜோடியாக கொடுத்துலன்னு இருக்கீங்களா, தனித்தனியாக கேட்டாலும் கொடுத்துலான் இருக்கீங்க? தனித்தனியாக கேட்டாலும் கொடுத்துடலாங்க. தனித்தனியாக கேட்கறது என்ன ரேட் நான் சொல்கிறீங்க? நீங்கள் வந்து 50 சொல்கிறீங்க, அதில் 50 மேலே வந்துச்சுன்னா கொடுக்கல அப்படிங்கிறீங்க இல்லைங்களா? சரி சரி. தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம், ஜோடியாக வேணாலும் வாங்கிக்கலாங்க. சரிண்ணா சரிண்ணா, ரொம்ப நன்றி.
அதாவது வந்து அந்த இருக்கிற கருக்கை மேல கேட்டாலும் கொடுத்துல, இந்த கரம் மேல கேட்டாலும் கொடுத்து, தனித்தனியா யாராவது வேற ஜோடிக்கு போறனால போட்டு இது பண்ணிக்கல. இது ரெண்டு இடத்துல வேணா ஜோடியா போட்டுக்கலாம் இல்லைங்களா? எதுனாலும் சம்மந்தம் அவங்களோட விருப்பம் சரிண்ணா. அதாவது அந்த ரேட்டு கேட்கறது பொறுத்து நீங்க அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறீங்க. சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. நம்ம இந்த வார வீடியோ பதிவு வந்து பார்த்தோன்னா பழையகோட்டை மாட்டுத்தவணி மாட்டு சந்தை, காங்கேயம் நாட்டு மாடுகளுக்கான சந்தைகளுக்கான பழையகோட்டை மாட்டுத்தவணி சந்தை பதிவு தான் பண்ணியிருந்தேங்க. நம்மளோட சேனல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மணப்பாறை மாட்டு சந்தை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காங்கேயம் பழையகோட்டை மாட்டுத்தவணி சந்தை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சந்தை பதிவுகள் வந்து எப்படின்னா மாடுகள் சந்தை நடக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து அடுத்து புதுசாக நடக்கக்கூடிய சந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா பதிவுகள் பண்ணுறதுக்காக பார்த்துட்ருக்கிறேங்க. அடுத்தடுத்த பதிவுகள் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக வந்து என்னென்னு தெரியப்படுத்துகிறேங்க. ஏன்னா அடுத்த சந்தைகள் வந்து புது புது சந்தைகள் வந்து கண்டிப்பாக நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ணுறதுக்காக தேடலையும் இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய நண்பர்களும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எங்கெங்கே நடக்குதுங்கிறத சொல்லிட்டுருங்க. அதை பற்றின பதிவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த பதிவுகள் நாங்கள் பதிவு பண்ணுவோம். இந்த மாதிரி வீடியோ பதிவுகள் வந்து நம்ம சேனலில் பிடிச்சிருக்கோம்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுங்க. அப்புறம் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் காட்டி நீங்கள் நம்ம வீடியோ மிஸ் பண்ண பார்த்துக்கலாம். நண்பர்களே, வேறு ஒரு வீடியோ பதிவு சந்திப்போம். வணக்கம்.